அந்த ஆபீஸ்ல கடத்திட்டு போனதே என் கண்ணால பார்த்தேன் சார். அந்த கலாட்டாவல இந்த டைரி அவர் பாக்கெட்ல இருந்து விழுந்துச்சு. இதுல ஆதிமூலத்தோட போன் நம்பர் 420 இருக்கு சார். ரெண்டு 420யா? அப்ப ஆதிமூலம் டபுள் கிரிமினல். ம் ம் டெஃபினட்டா இந்த கிட்னாப்புக்கும் ஆதிமூலத்துக்கும் சம்பந்தம் இருக்கு சார். மிஸ்டர் பிரகாஷ், ஆபீசரை கிட்னாப் பண்ண இடத்துல இருந்து இந்த டைரி கிடைச்சிருக்கு. இதுல ஆதிமூலத்தோட டெலிபோன் நம்பர் இருக்க வேண்டிய அவசியம் என்னன்னு ரேணுகா கேக்குறாங்க. முனிசிபாலிட்டி காரங்க குப்பைகளுக்காகவும் பத்திரிகைக்காரங்க குப்பை நியூஸுக்காகவும் அலையிறது மாமூல் தானே சார். இப்படி மட்டமான ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கிறது பொறுப்பு இல்லாதவங்களுக்கும் பொறுப்பை உணராதவங்களுக்கும் பழக்கம் தானே சார். 10 ரூபாய வீசி எறிஞ்சா எந்த ஃபேன்சி ஷாப்லயும் இந்த மாதிரி எத்தனையோ புக்கு கிடைக்கும் சார். எந்த பெரிய மனுஷன் மேல சேர்த்த வாரி அரிச்சா இவங்க பத்திரிகை சேல்ஸ் பெருகும். எவன தெருவுக்கு இழுத்தா பணம் ரொம்ப கிடைக்கும்னு யோசிச்சு தான் இவங்களை மாதிரி சில பேர் இந்த மாதிரி வேலைகளை செய்யறாங்க சார். மிஸ்டர் எஸ்பி மைண்ட் யுவர் டங். அப்படின்னு நான் சொல்லல சார். இவங்க பேச்ச நம்பி ஆதிமூலம் சார் மேல என்கொயரி வச்சா நாளைக்கு கோர்ட்ல அவங்க லாயர் இப்படித்தான் வாதாடுவான். நம்ம மேல மான நஷ்ட வழக்கு போட்டு நம்மள தெருவுக்கு இழுத்துருவான். கரெக்ட் சார். ஆனா நாம பிடிக்கிற ஒவ்வொரு பேமானி பையனும் மான நஷ்ட கேஸ் போடுவான்னு பயந்து சும்மா இருக்கிறத விட இந்த காகி சட்டையை வாடகைக்கு விட்டு ஸ்டேஷன்ல ராஜா மாத்துறது பெட்டர் இல்லையா சார்? அட்லீஸ்ட் கவர்மெண்ட் இன்கம் அது கிடைக்குமே. மிஸ் விஜய் உண்மையை தர சார் சொன்னேன். மனிதாபிமானம் வாழ்க்கையோட மதிப்பு தெரியாதவங்களுக்கு உண்மையை பத்தி என்ன கவலை விஜய்? கெட்டு போனவங்க தான் நீதி நியாயம் அதிகம் பேசுவாங்க. அப்படி மிருகங்க வேணும்னு நினைக்கலாம், மனுஷங்க நினைக்க மாட்டாங்க. அப்படின்னா நான் மிருகமா? அத வேற சொல்லணுமா? Shut up! You shut up! Stop it! What is this? இது ஆபீஸா மார்க்கெட்டா? உங்க எஸ்பி சாருக்கு ரெண்டு ஒண்ணுதான் சார். ஏனுகா சத்தம் போடுறதுனால போய் உண்மை ஆயிடாது. லஞ்சம் வாங்குற மனுஷன் சத்தியத்தை கொண்டு விட்டு இருக்கான். ஆதி மூலம் கொடுக்கற லஞ்சத்தை எவன் எவ்வளவு திங்கிறான்னு கணக்கு எடுக்கிற நாள் நெருங்கிட்டு வருது. ஆஹா, இவ்வளவு ஓபனா பேசுறவங்க நம்ம டிபார்ட்மெண்ட்ல கண்டிப்பா இருக்கணும் சார். ஷட் அப். எந்த ரிப்போர்ட் வந்தாலும் உடனே ஐஜி சார்ட்ட எடுத்துட்டு வந்துறதா? அந்த கேஸ்ல உண்மை இருக்கா இல்லையான்னு யோசனை பண்ணி பார்க்க வேண்டாம். இது என்ன சார், அந்த அம்மா உங்களை திட்டினாங்கிறதுக்காக நீங்க என்ன திட்டுறீங்க? சரி சார், இனிமே நல்லா யோசனை பண்ணிட்டே வரேன். அது என்ன மேடம், நம்ம எஸ்பி சாரை பிடிச்சி அப்படி கிழி கிழியும் கிழிச்சிட்டீங்க. தாலிய சம்பந்த பாவத்துக்காக 10 வருஷமா நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். அந்த ஆள் செஞ்ச கொடுமைகளை தாங்க முடியாம இப்ப பிரிஞ்சு வளர. அப்போ எஸ்பி பிரகாஷ் என் புருஷன். எஸ், ஐ அம் ரேணுகா பிரகாஷ். 10 வருஷத்துக்கு முன்னாடி கிராண்ட் மேரேஜ், நல்ல குடும்ப வாழ்க்கை. முதல்ல அவரும் நல்லவரதான் இருந்தாரு. ரேணுகா அதை சாப்பிடு, இதை வாங்கி அப்படின்னு உயிரை எடுத்துடுவாரு. நானும் என்னாட்ட அதிர்ஷ்டசாலி யாரும் இருக்க மாட்டாங்கன்னு கர்வப்பட்டேன். அப்புறம்தான் தெரிஞ்சது, அதுவும் 3 பிள்ளைங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அந்த அன்பு எனக்கு மட்டும் சொந்தம் இல்ல, பல பேரோட பங்கு போட்டுட்டு. ஓகே, அப்படிங்க லோகம் இங்க எதுக்காக வந்த? எங்க 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 விஜய், என் மானத்தை காப்பாத்துங்க. காப்பாத்தாத என்ன? சூட் கேஸா பிரீஃப் கேஸா? லைஃப் கேஸ். 4-5 ரவுடிங்க என்ன ரேப் பண்றதுக்காக துரத்துனாங்க. நான் தப்பி ஓடும்போது சகதியில விழுந்துட்டேன். பாத்ரூம் எங்க? எதுக்கு? கழுவிக்கிறதுக்கு. இப்ப பாத்ரூம் கேப்ப, அப்புறம் பெட்ரூம் கேப்ப, அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. போவலியா? போ. நான் குடுப்பேன். டேய் இங்க குடுங்க. மேடம் உன்ன பார்த்தா என்ன தப்பா நினைச்சுப்பாங்க? என்ன செய்யறது? ஏய் 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 இருக்கற உள்ள போடுங்க. கொஞ்ச நேரம் பேசாம இரு. வாய் ஏய் என்ன கீழ படுக்க சொல்ற? ஒழுங்க சத்தம் போடுங்க. என்ன விஜய், சரியான அழுப்பானி, வீட்டை கொஞ்சம் சுத்தமா வச்சுக்க கூடாது. இந்த இதுல ஜிலேபி இருக்கு, உனக்கு பிடிக்கும். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஆமா, குழாயில தண்ணி எல்லாம் நல்லா வருது இல்ல? அருவி மாதிரி கொடுத்துங்க. நீங்க போய் தூங்குங்க, காலையில ஆபீஸ் லேட் ஆயிட போகுது. அங்கிள் நாங்க கொஞ்ச நேரம் இங்கே இருக்கோம். அங்கிள் நோ 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 நோ, காலையில ஸ்கூலுக்கு லேட் ஆயிட முதல்ல கிளம்புங்க. வாங்க மம்மி. அங்கிள் கட்டில் கடியில. கட்டில் கடியில
இந்த கோலி கிடைச்சது. ஆ, கோலி கோலி, நான் சின்ன வயசுல விளையாடின கோலி. தேங்க் யூ அங்கிள். உங்க கட்டில் கீழே ஏதாவது பேய் இருந்தா? ஒண்ணுல ஒண்ணுல, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, நல்ல பையன். போ போ போ. ஐயோ, குட் நைட் அங்கிள். ஆ, குட் நைட், குட் நைட், குட் நைட். கிளம்பி போங்க. ஏந்திரு. என்ன என்ன இருக்க? என்ன கிள்ள? நான் கிள்ளலையா? கொசு. அந்த அம்மா பாத்திருந்தா என்ன வருது? என்ன ஆயிடும் பாவம்? கட்டிலுக்கு கீழே எத்தனை நாளைக்கு படுப்பா? கொஞ்சம் கட்டிலுக்கு மேல படுக்க வைன்னு சொல்லுவாங்க. சட அப். இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா நடந்துகிட்ட? பைத்தியமும் காதலும் ஒண்ணுதான் தெரியுமா? நான் காதலுக்கு எப்பவோ ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டேன். இனிமே என்கிட்ட காதலை பத்தி பேசாத. கெட் அவுட். பாக்குறேன் எப்படி காதலுக்காம இருக்கன்னு பாக்குறேன். அப்ப அங்கிள் நீங்க காதலிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஆமா கண்ணா, இந்த ஐஸ்கிரீம் மேல சத்தியமா? இப்ப உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு அப்படிதானே? அப்படிதான்டா கண்ணா சொல்றாரு. தேங்க்ஸ். இப்போ நீங்க ரெண்டு பேரும் சந்திக்கணும். ஆமாடி கண்ணு. அங்கிள் அங்கிள், அந்த மோட்டார் பைக்ல. ஓகே ஓகே ஓகே, முதல்ல டோக்கன்ஸ் வாங்கணும், அப்புறம் தான் எல்லாம். ஓகே, கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். நல்ல பிள்ளைங்கள வரணும். ஓகே, டோக்கன்ஸ் ப்ளீஸ். எதில போறீங்க? Thank you. அட்டிங்கல் லபக், இங்க நீ என்ன பண்ற? நவபாரத யோதிகள் சங்கத்துல பார்ட் டைமா ஜாப் பண்ற. கிழிஞ்சது போ. நீ கை வச்சா வியாபாரம் உருட்ட மாதிரி தான். எங்க வேற இதோ ஓனர் ஓனர் ஓனர். So please please please. அப்ப டோக்கன் கூட. டோக்கன் கூட. டோக்கன். Be careful. Julia. பேச்சுக்கு எப்ப மறு பேச்சு பேசிருக்கேன் சொல்லு. ஆனா முனிர்கான், நடக்க போற மகாநாட்டு பந்தல்ல பாம் வைக்கிறதுக்கு நீ சொல்ற ரேட்டு ஒத்து வராது. 3 மாசத்துக்கு முன்னாடி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்ல பாம் வச்சதுக்கு 25 லட்சம் கொடுத்த எனக்கு என்ன மிஞ்சிச்சு? அலைச்சல அசதியும் தான். லாஸ்ல இருக்க பார்த்து போட்டு கொடு முனிரு. என் புள்ளைக்கு 5 மிட்டாய் வாங்க கூட வசதி இல்லாம இருக்கேன். ரேட்ட ரைஸ் பண்ண. ஓகே, 1 crore. பணத்தால வந்ததுல நட்பு, நாம சேர்ந்தா செய்வோம் நிறைய தப்பு. பரதேசிங்களா, ஆயுதங்களை வேன்ல கொண்டு போய் குடுவாஞ்சேரி காட்டேஜ்ல இறக்கிடுங்க. நாங்க ஆபீஸ்ல இருக்கோம், வேலை முடிஞ்ச உடனே போன் பண்ணுங்க. வா முனிர். ஆ!